அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் லோக்சபா எலெக்ஷன் 2024க்கான போல் மானிட்டரிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு ஆப்பை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி எவ்வாறு ப்ரீ போல் டே போல் டே விவரங்களை வந்து அப்டேட் செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். போல் மானிட்டரிங் சிஸ்டம் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் அப்படிங்கிற இடத்துல ராம் எஜுடெக் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ராம் எஜுடெக் தமிழ் குரூப் வந்திருக்கும். அது லாஸ்ட்டாக பிஎம்எஸ் ஆப் வந்து உங்களுக்கு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால்னு கேட்கும், இன்ஸ்டால் கொடுங்க. உங்களுக்கு செக்யூரிட்டி கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அலோவ் கொடுங்க செக்யூரிட்டியை. ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அந்த பிஎம்எஸ் ஜெல்ஸ் 2024 அப்படிங்கிற அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு லாகின் வந்துட்டு ஃபோன் நம்பர் என்டர் பின்னு கேட்கும். அந்த ஃபோன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல ப்ரொசீடிங் ஆஃபீஸர் உங்கள் நம்பரையும், என்டர் பின் அப்படிங்கிற இடத்துல மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்டையும் என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. மொபைல் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் பின் என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒயல் யூஸிங் அதாவது இது கேட்கும், பிக்சர் அண்டு ரெக்கார்டா வீடியோக்கான அலோ கேட்கும். நீங்கள் ஒயல் யூஸிங் இந்த ஆப் கொடுங்க. அதே போல் மீடியாவை வந்து ஃபோட்டோ அண்ட் மீடியாவுக்கான அலோ கேட்கும், அதையும் கொடுங்க. கொடுத்துட்டு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து வெல்கம் போட்டு உங்கள் நேம் வந்திருக்கும், பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீ போல் டே போல் டே லாக் அவுட்னு இருக்கும், ப்ரீ போல் டே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா போலிங் பார்ட்டி ரீச் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து உங்களுடைய ப்ரொசீடிங் ஆஃபீஸர் மற்ற போலிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்கன்னா எஸ்னு கொடுத்துருங்க. போலிங் மெட்டீரியல்ஸ் ரீச் அப்படின்னு கேட்குறாங்க, எல்லா உங்கள் போலிங் மெட்டீரியல்ஸும் உங்கள் போலிங் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தது அப்படின்னா எஸ்னு கொடுத்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்து போல் டே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மார்க் போல்னு இருக்குது, மார்க் போல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் மார்க் போல் முடித்ததுக்கப்புறம் இந்த மார்க் போல் கண்டக்டட் அப்படிங்கிறதுல எஸ்னு கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்து போல் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி போல் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க, அந்த இடத்துல எஸ் அப்படி போல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எஸ்ன்னு கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்து செலக்ட் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஒவ்வொரு டைமுக்கும் நீங்கள் பதிவான வாக்குகளை வந்து பதிவு செய்யணும். 9 AM, 11 AM, 1 PM, 3 PM, 5 PM, 7 PM னு. இப்போ 9 AM அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் என்டர் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு டில் 9 AM அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கவுண்ட் அப்படிங்கிறதுல எத்தனை ஓட்டுகள் வந்து 9 மணி வரைக்கும் பதிவானதோ அதோட ஓட்டுகளை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. இதே போல் ஒவ்வொரு செலக்ட் டைம் கொடுத்து ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் நீங்கள் எத்தனை ஓட்டுகள் வந்து பதிவாகி இருக்கிறதோ அந்த நம்பர்ஸை வந்து என்டர் பண்ணுங்கள். போல் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத கொடுத்து லாஸ்ட்டாக வந்து 6 மணிக்கு போல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போல் கம்ப்ளீட்டட் எஸ் அப்படிங்கிறத கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. போல் கம்ப்ளீட்டட் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் ஓட்ஸ் போல்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் எலக்ட்ரோல் படி டோட்டல் எலக்ட்ரஸ் எவ்வளோங்கிறது அதுவே வந்திருக்கும். நீங்கள் மேல் ஓட்ஸ் எவ்வளவு, ஃபீமேல் ஓட்ஸ் எவ்வளவு, டிரான்ஸ்ஜெண்டர் எவ்வளோன்னு இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா டோட்டல் ஓட்ஸ் போல்டு வந்து உங்களுக்கு அதுவே வந்திருக்கும், நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இதே போல் ப்ரெசிடிங் ஆஃபீஸர் தேர்தல் ப்ரீ போல் டே போல் டே இந்த 2 விவரங்களையும் இந்த மாதிரி போல் மானிட்டரிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணி எளிமையான முறையில் அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.